ஹாய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வறுத்து இஞ்சி துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கனமான பேன் எடுத்துகிட்டு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த இஞ்சி துவையல் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு 3 விரல் நீள அளவுக்கு இஞ்சி எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த நல்லெண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகிட்டுனா அதுக்கு ஓரத்துலலாம் முறுமுறுன்னு வந்துடும். அந்த டைமில் நம்ம இஞ்சியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயிலையே நான் கொஞ்சம் போல் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை வறுத்துடலாம். தேங்காய் ஒரு 3 வெள்ளைப்பூடு, கறவு கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா வறுத்துருங்க. ஒரு ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அது வந்த பிறகுமா 3/4 டீஸ்பூன் மிளகா வத்தல் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கிடலாம். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடணும். வறுத்துட்டுனா இனி இதை தட்டத்தில் வேறு தட்டத்தில் மாற்றிக்கிட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சுக்கிடலாம். வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதை இஞ்சி துவையல் பண்ணி வச்சிட்டோன்னா 1 மாதம் வரைக்கும் கெடாது. சாப்பாட்டுக்கு கூட அடிக்கடி எடுத்து சாப்பிட்றது மாதிரி இருக்குது. மொதல் வறுத்து வச்சுருந்த இஞ்சி வந்து ஆறி இருக்கும். இனி அதை ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு டைம் அரைச்ச பிறகுமா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் போட்டு அதில் அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த தேங்காய் போடும்போது அதுக்கு தேவையான புளி, உப்பு இதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதே மாதிரி 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கு கடுகும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கிடலாம். தாளித்த அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அரைப்பை அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். இஞ்சி வந்து கொஞ்சம் காட்டமாக இருக்கும், அதனால் நான் இதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கிடுதேன். அது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.